பகவான் உரிய பரம கிருபையினாலும் சத்குருநாதாளுடைய அபார கருணையினாலும் நமக்கு தொடர்ந்து சந்த சிரேஷ்ட நாம்தேவ் மகாராஜோடைய சரித்திரம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த நாமதேவர் இடத்துல பாண்டுரங்கன் எப்படி எப்படி எல்லாம் லீலை பண்ணியிருக்கான், பாண்டுரங்கன் எப்படி எப்படி எல்லாம் அந்த நாமதேவர் கூட லீலை பண்ணியிருக்கான். பாண்டுரங்கன் வாஸ்தவத்துல சொல்ல போனா அந்த நாமதேவருடைய வீட்டுல அவளுடைய மனுஷாளுடைய மனுஷாலா ஒருத்தராதான் இருந்து பழகிட்டு இருந்திருக்கான். அந்த ஆத்துல அப்படி நாமதேவருக்கு எல்லாமே சகலமும் நாமதேவருக்கு பாண்டுரங்கன் தான். நேத்திக்கே பார்த்தோம் எப்படி நான் பாண்டுரங்கனே முன்னிருந்து எப்படி நாமதேவருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சார் அப்படின்னு, நாமதேவரும் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டா அனவரதமும் பாண்டுரங்க தியானத்திலேயே, அனவரதமும் பாண்டுரங்க தியானத்திலேயே தான் இருக்க. கொஞ்சம் கூட அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இதுக்கப்புறம் நம்ம குடும்ப பொறுப்பு அப்படின்னு ஏதாவது பாக்கணும்னு அப்படி இருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இன்னும் சொல்ல போனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போற. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அம்மா இருந்த போதெல்லாம் அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா, நாமதேவர் இப்படி சாப்பிடாம கொள்ளாம எங்கேயாவது கிளம்பினார்னா உடனே உடனே திருப்பி திருப்பி வீட்டுக்கு வா, வந்து சாப்பிடு வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டுட்டே இருப்பா. ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்ட்டா, நாமதேவர் இப்படி காத்தால சந்திரபாபாக்கு ஸ்நானம் பண்ணி அவர் கோவிலுக்கு போக போறேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா போதும் ராஜாயி கிடுகிடு கிடுகிடுன்னு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கட்டி கொடுத்துடுவான். ராஜாயி பார்த்து 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 அவருடைய பக்திக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாத வெடிக்கி அப்படி நாமதேவருக்கு அப்படி ஒரு அனுகூலமான ஒரு பத்னியா ராஜாயி இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்படிதான் பக்தி பண்ணி காமிக்கிறார் நாமதேவர். பகவான் இடத்துல பக்தி அப்படின்னுட்டா ஏதோ இந்த டயத்துக்கு மட்டும் நம்ம பகவான தியானம் பண்ணுவோம் பகவான பக்தி பண்ணுவோம் அப்படிங்கறது இல்லாம அனவரதமும் அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ள மாட்டம் இந்த நாமதேவர் இடத்துல இருந்து பாவங்கள் அப்படி புங்கான புங்கமா பாண்டுரங்கன் இடத்துல அப்படி பொங்கி வர்றது. பொதுவா பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே அஞ்சு விதமான பக்தி பாவங்கள் சொல்லுவா, வாத்சல்ய பாவம், சக்கிய பாவம், தாசிய பாவம், சாந்த பாவம், மாதுரிய பாவம் அப்படின்னு. வாத்சல்ய பாவம் அப்படின்ட்டா என்ன அப்படின்னா, பகவான தன்னுடைய ஒரு குழந்தையா பாவிச்சு, நம்ம பகவானுக்கு அம்மாவா பாவிச்சு, ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படி எப்படி எல்லாம் பார்த்துப்பாளோ அத மாதிரி நம்ம பகவான நம்முடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு ரீதியில அவன் நம்முடைய குழந்தை நம்மளுடைய குழந்தைன்னு பாவிச்சு ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அந்த குழந்தைய அந்த பகவான அப்படி பார்த்து 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 பண்றது வாத்சல்ய பாவம். யசோதைக்கு இருந்தது இல்லையா, யசோதைக்கு சாட்சாத் பகவானே குழந்தையா பிறந்ததுனால அவளுக்கு அது ரொம்ப சுலபமா போயிடுத்து. அவ அந்த வாத்சல்ய பாவத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லாதபடிக்கு ஸ்வாபாவிகமாவே அவளுக்கு பகவான இடத்துல அந்த ஒரு வாத்சல்ய பாவம், அப்படி தன்னுடைய குழந்தை அப்படிங்கறதுனால அப்படி பார்த்து பார்த்து அவனுக்கு வெண்ணெய் கொடுக்கறது என்ன, அவனுக்கு தயிர் கொடுக்கறது என்ன, அவனுக்கு அப்புச்சி கொடுக்கறது என்ன, அவனுக்கு தட்ட முறுக்கு சீடை எல்லாம் பண்ணி கொடுக்கறது என்னன்னு அப்படி பார்த்து 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 இது கண்ணனுக்காக கண்ணனுக்காக கண்ணனுக்காகன்னு அப்படி இருந்தா இல்லையா. அத போல நம்மளும் நம்ம வீட்டுல ஒரு சின்ன பால கோபாலன் இருக்கான், விக்கிரகம் இருக்கு, அந்த அத ஒரு விக்கிரகம் அப்படின்னு பார்க்காம நம்மளுடைய குழந்தை நம்ம கிட்ட நம்மளுடைய குழந்தை அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு கார்த்தால எழுந்த உடனே பசிக்குமே பால் கொடுக்கணும். அதனால கார்த்தால எழுந்த உடனே கண்ணம்மா எழுந்துக்கொடா வந்த இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கண்ணனுக்கு பால் கொடுக்கறது, அப்புறம் அவனுக்கு சாப்பிட அவனுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னுட்டா எல்லா பஞ்சபக்ஷ பரமாணத்தை எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சு அப்படி நிவேதனம் பண்றது இல்லையா. சில பேர் இருக்கலாம் என்ன அப்படின்ட்டா அவன் குழந்தையாச்சு, அவனுக்கு இத்தனை இப்படி சுட சுட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா அவனுக்கு எங்க இருந்து நாக்கு சுற்றுறாதா அப்படிங்கறதுக்காக அன்னைக்கு யசோதம்மா எப்படி
அவனுக்கு அவன் பிருந்தாவனத்துக்கு போகும்பொழுது எப்படி நன்னா தயிர் சாதம் நன்னா மசிச்சு பசஞ்சு கொடுத்தாளோ அதே மாதிரி கண்ணனுக்கு வந்து தயிர் சாதம் நன்னா மசிச்சு பசஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும். அது வெண்ணையாட்ட லகத்துல அதுக்குன்னு உள்ள போகும் அப்படின்னு சொல்லி நன்னா மசிச்சு பசஞ்சு அதுல அழகா கடுகெல்லாம் தாளிச்சு கொட்டி அவனுக்கு அதை நிவேதனம் பண்றது. இப்படின்னு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருஷ்ண அந்த ஒரு பால கோபாலனையே தன்னுடைய குழந்தையா பாவிச்சு அவன் இடத்துல புத்தி பண்றது வாத்சல்ய பாவம். அதே அடுத்தது சொல்றார் சக்கிய பாவம். இந்த சக்கிய பாவம் என்ன அப்படின்ட்டா பகவான் என்னுடைய சகா என்னுடைய ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எதுவும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு சம வயசுல இருக்கக்கூடிய ஒரு சகாக்கள் அப்படின்னா நன்னா தோல் மேல தோல் போட்டுக்கிறது, அவங்க கிட்ட நல்லா வாடா போடான்னு பேசுறது, அவங்க கிட்ட கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் எப்படி ஒரு சம வயசுல இருக்கக்கூடிய ஒரு சகாக்கள் பண்ணுவாளோ அத மாதிரி பகவான் என்னுடைய சகா அப்படின்னு பார்த்து அவன் இடத்துல பக்தி பண்றது சக்கிய பாவம். அர்ஜுனன் அப்படித்தானே இருக்கான். அர்ஜுனன் வாஸ்தவத்துல அர்ஜுனனுக்கும் கிருஷ ணனுக்கும் சம வயசு, ஒரு மாசம் தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அதனால ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் அர்ஜுனனுக்கு யாராவது வந்து அவன் பகவான் அப்படின்னு சொன்னதுனால அவன் கொஞ்சம் ஒரு அடி கொஞ்சம் நம்ம தள்ளியே இருப்போம், அவன் கிருஷ்ணன் பகவானா பரமாத்மாவா அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்னு நின்னா கூட கிருஷ்ணனுக்கு அது பொறுக்காது. ஏன்னா அவனுக்கு இத மாதிரி சகான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இத மாதிரி சில பேர் தான் இருக்கா. அவளும் இப்படி மரியாதா பாவத்தோட பின்னாடி விலகி போயிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கறதுனால கண்ணனே அவனுடைய தோல் மேல கை போட்டுக்கிறது என்ன மேலரா, ரெண்டு பேரும் ஒரே படுக்கையில படுத்துண்டு இப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி பகவான பார்த்து பகவான இடத்துல பக்தி, அதுவும் பக்தி தான். பகவான் ஒரு சகாவாட்டம் எங்கேயாவது வெள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இந்த வேலையா வெள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டோமா, இல்ல வந்த உடனே நான் இதை முடிச்சுட்டு வந்தேன் இது இன்னைக்கு பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோமா. அத மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கிட்ட நம்ம இப்படியே பேசி பேசி அவன ஒரு சகாவாட்டம் பார்த்தோமானால் இது சக்கிய பாவம். அடுத்தது தாசிய பாவம். இந்த தாசிய பாவம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பகவான் யஜமானன் அவனுடைய தாசன், நான் அவனுடைய அவன் என்னுடைய நாசன் நான் அவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாசிய பாவத்துல ஆஞ்சநேயரை போல கைங்கரியமே பரமா இருந்துண்டு கைங்கரியமே பண்ணிண்டு பகவானுக்கு இந்த கைங்கரிய மனநம் பகவானுக்கு இது கைங்கரிய மனநம் பகவானுக்கு கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாசிய பாவத்துல அவனுக்கு நான் தாசன் தாசன் சொல்லிட்டு ஒரு தாசிய பாவத்துல இருக்கிறது தாசிய பாவம். அடுத்தது சொல்ற சாந்த பாவம். சுகாச்சாரியாள்னா இருக்கா இல்லையா, அப்படியே ஆத்மா ராமர்களா தன்னுடைய ஹிருதயத்திலேயே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இது சாந்த பாவம். அடுத்தது சொல்ற மாதுரிய பாவம். மாதுரிய பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டா பகவான் என்னுடைய நாயகன் நான் அவனுடைய நாயகி அப்படின்னு. பகவான் என்னுடைய நாயகன், நான் வந்து அந்த பகவான வந்து நான் என்னுடைய நாதனா என்னுடைய காதலனா பாக்குறேன். அதனால என்ன அப்படின்ட்டா கோபிகைகளை போல, கோபிகைகள்னா அப்படித்தானே இருந்தா பகவான தன்னுடைய நாதனாதானே பார்த்தா, அப்படி எல்லா என்ன காரியம் பண்ணாலும் பகவானுடைய நாத்தன் எனக்கு பகவான் எனக்கு நாத்தன் பகவான் எனக்கு நாத்தன் சொல்லிட்டு பக்தி பண்றது மாதுரிய பாவம். இந்த மாதுரிய பாவம் தான் ரொம்ப உயர்ந்த பாவம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாதுரிய பாவத்துக்குள்ளேயே ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர வாத்சல்ய பாவமா இருக்கட்டும் சக்கிய பாவமா இருக்கட்டும் தாசிய பாவமா இருக்கட்டும் சாந்த பாவமா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த மாதுரிய பாவத்துல அடங்கிடுறது. ஏன்னா ஒரு நாயகி இருக்கா அப்படின்ட்டா அவன் அம்மாவை போல அந்த நாத்தனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பார்த்து அப்பப்போ தேவையானதையும் பண்ணுவா. அதே மாதிரி ஒரு சகாவை போல எந்த இடத்துல தேவையோ அப்போ ஒரு சகாவை போல அவர் கூட இருந்துட்டு எல்லாம் பேச்சும் பேசுவா. அதே போல அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தாசமும் தாசியமும் பண்ணுவா. இப்படி எல்லா விதமும் பண்றதுனால இப்படி எல்லாமே பண்றதுனால என்ன அப்படின்ட்டா மாதுரிய பாவம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த பாவம்னு மட்டும் இல்லாம இந்த பாவத்தை தான் எல்லா சாதுக்களும் எடுத்துக்கிறதுக்கு ஆசையும் படுறா. இந்த பாவத்தை எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறா. நம்ம மகாபிரபுவையே பார்த்தோமானால் வாசுவத்துல கிருஷ்ணாவதாரத்தும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றான் அப்படின்ட்டா எழுத்தாப்புல அவனுக்கு அவன் வந்து ராதையோட வீட்டுக்கு போறான். அப்ப ராதையோட வீட்டுக்கு போகும்பொழுது என்ன ஆறுது, ராதையோட வீட்டுல வாசல்ல ஒரு பெரிய நிலக்கண்ணாடி வச்சிருக்கா.
அந்த நிலக்கண்ணாடி இருக்கிறத அந்த நிலக்கண்ணாடியை பார்த்த உடனே கிருஷ்ணன் கிடுகிடுன்னு உள்ள ஓடி போகும்போது அந்த நிலக்கண்ணாடியை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு அது தானுன்னு தெரியல. தான் தான் தன்னுடைய பிரதிபிம்பம் தான் அதுன்னு தெரியல. அதனால அந்த நிலக்கண்ணாடியை பார்த்த உடனே உடனே உள்ள பார்த்த உடனே ராதே 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 ராதேன்னு கூப்பிடுறான். உடனே ராதே என்னமோ ஏதோ நினைச்சுட்டு உள்ள இருந்து ஓடி வந்து பார்க்கறா. பார்த்த உடனே என்னடா கிருஷ்ணா எதுக்கு இப்படி பதறி அடிச்சுன்னு கூப்பிடுற அப்படின்னா உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்கா பார் உங்க பேர் யாரோ ஒருத்தர் இருக்கானே யார் அது அப்படின்னு கேக்குறா. உடனே ராதைக்கு அப்படியே வெக்கம் தாங்கல. ராதைக்கு வெக்கம் தாங்கல. ஏன்னா கிருஷ்ணன் கேக்குறான் இவ்வளவு அழகா ஒரு புருஷன் இருக்கானே இவ்வளவு அழகா ஒரு பையன் உங்க வீட்டுல இருக்கானே யாரு ராதை அது அப்படின்னு கேட்டோடனே ராதா சொல்றா கிருஷ்ணா அது நீதாண்டா நீதாண்டா அவ்வளவு அழகு உனக்கே அவனோட அழகு தெரியல அது நீதாண்டா நீதாண்டா அவ்வளவு அழகா இருக்க மன்மத மன்மதோ விஜயதே மன்மதன் மன்மதன் கோட்டி மன்மதனுடைய அழகு இந்த கிருஷ்ணன் ஒருவனாச்சு. இத பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு தோணித்து என்ன தோணித்து அப்படின்ட்டா இந்த இந்த ராத என்ன பார்த்து இப்படி சொக்கி போறா அப்படிங்கறது எனக்கு ஏன்னு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராதை இவ்ளோ நாளா என்கிட்ட இப்படி சொக்கி போய் என்னிடத்துல இப்படி பக்தி பண்றா இவ்ளோ பிரேமையோட இருக்கா இது ஏன்னு எனக்கு இவ்வளவு நாளா புரியாம இருந்தது இன்னைக்குதான் புரியுது அப்படின்னு தோணித்து. அப்போ கிருஷ்ணனுக்கே ஒரு ஆசை வந்ததா என்ன அப்படின்னா ராதையோடைய பாவத்தை எடுத்துட்டு ராதை எப்படி கிருஷ்ணனை பார்க்கறா அப்படிங்கிற அனுபவம் தனக்கு ஏற்படணும்னு நினைச்சானா. ராதை இப்பதான் புரியுது ராதை எப்படி வந்து இந்த கிருஷ்ண இடத்துல இவ்வளவு பிரேமையா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் புரியுது அவனுக்கு. அதனாலயே சாக்ஷா கிருஷ்ண பகவானே தான் என்ன அப்படின்ட்டா அந்த பிரேம பாவத்தை எடுத்துக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணி அந்த ஒரு மாதுரிய பாவத்துல பகவான பக்தி பண்ற. இன்னும் சொல்ல போனா பீஷ்ம பிதாமகர் பீஷ்ம பிதாமகரை சொல்லும் பொழுதே என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டா ஒரு பெரிய யோகீஸ்வரர் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே கதையில எல்லாம் கேள்விப்படும். மகாபாரத கதையை கேள்வி கேட்டோம்னா கூட அவர் வந்து அந்த கௌரவர்கள் கூட கொண்டு யுத்தம் பண்றது என்ன அங்கங்க அவர் பேசுறதெல்லாம் அந்த காம்பீரியத்தெல்லாம் பார்த்தா அவரை பெரிய யோகீஸ்வரர் அதுவும் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இப்படிதான் இருந்திருக்கார். அவர் அவருடைய வாழ்க்கையில எங்கேயுமே அவர் ஒரு மதுர பக்தி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல. ஆனா அவர் முக்கொண்டு தன்னுடைய அந்திம காலத்துல தன்னுடைய உயிர் விடக்கூடிய விடக்கூடிய அந்த ஒரு சமயத்துல என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா அந்த குருக்ஷேத்திர பூமியில யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இவர் அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க. அப்போ தர்மபுத்திரருக்கு எல்லா தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தர்மபுத்திரரை தான் அழைச்சின்னு வந்திருக்க. பஞ்ச பாண்டவர்களை அழைச்சின்னு வந்திருக்காரு கிருஷ்ணர். வழிச்சுண்டு வந்து இந்த இடத்துல பீஷ்மர் கிட்ட சொல்ற நீங்க தான் இவளுக்கு தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லணும்னு. அப்படி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது எல்லா தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு கடைசியில பகவான பார்த்து சுத்தி பண்ற. பகவான பார்த்து சுத்தி பண்ணும் போது அப்ப கடைசியில சொல்ற லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தா பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹ லலித கதி விலாச வல்குஹாச கிருஷ்ணன் கிட்ட அப்ப கடைசியில பிரார்த்தனை பண்ற. ஹே கிருஷ்ணா நான் எனக்கு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கோபி ஜென்மாவா எனக்கு வேணும். அந்த கோபிகைகளுடைய ஜென்மா எனக்கு வேணும். ஏன் அப்படின்ட்டா நானும் ஏதோ ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துட்டு உன் இடத்துல பக்தி பண்றேங்கிற பேர்ல என்ன பண்ணேன் உன் மேல அம்பு மழையாதான் பொழிஞ்சேன். அதனால எனக்கு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கோபிகைகள் உன் இடத்துல எப்படி பிரேம பக்தி பண்ணாலோ அந்த பிரேம பக்தி எனக்கு வேணும்டா அதனால எனக்கு ஒரு கோபி ஜென்மாவை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்போ இவாள்லாம் புருஷர்களா பிறந்து அந்த கோபி பிரேம பக்திய அந்த கோபி பாவத்தை அந்த பிரேம பாவத்தை எடுத்துக்க இருக்க ஸ்ரீகளா பிறந்த பல பக்தர்களுக்கு இது சுவாபாவிகமாவே இருக்கு. மீராபாயா இருக்கட்டும் சக்குபாயா இருக்கட்டும் ஜனாபாயா இருக்கட்டும் இன்னைக்கு பார்க்க போற ஜனாபாயா இருக்கட்டும் இவாளுக்கெல்லாம் இந்த மாதுரிய பாவம் பிரேம பக்தி அப்படிங்கிறது சுவாபாவிகமா இருக்கு. இந்த ஜனாபாய் இந்த எதர்ச்சியா அவளுடைய ஜனாபாவோட அம்மா
ஒரு கார்த்திகை ஏகாதசிக்காக பண்டரிநாதனை பார்க்கறதுக்காக பண்டரிபுரத்துக்கு வந்திருக்கா. வந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல அவளால பாண்டுரங்கனை பார்த்து, ரொம்ப சின்ன குழந்தைதான் இப்ப ஜனாவ, அவ பாண்டுரங்கனை பார்த்ததுக்கு அப்புறம் அவளால பாண்டுரங்கனை விட்டுட்டு அனண்ட இனண்ட நகர முடியல, அப்படியே இங்கே இருந்துடுறேன் அப்படிங்கிறா. சரின்னு அவன் அம்மா அப்பாவும் விட்டுட்டு கிளம்பிட்டா, ஏன்னா அவளுக்கு ஜோலி இருக்கு. இவளானா வெள்ள பண்டரியை விட்டு வெள்ள கூட்டிட்டு போனா துடிக்கிறா, அவளோட உயிரே போயிடுவோம் போயிடும் போல இருக்கு, அப்படிதான் துடிக்கிறா. அதனால பண்டரியிலேயே விட்டுட்டா. இப்ப என்னன்னா, இந்த குழந்தை இப்படி பாண்டுரங்கனையே பார்த்துண்டு இப்படியே இருக்கு, இப்படியே இருக்கா. பார்த்தா எதர்ச்சியா இன்னைக்கு நாமதேவர் வர, நாமதேவர் வந்து இந்த குழந்தைய பார்க்கிற, ஏன்னா ராத்திரி சேஜார்த்தி முடிஞ்சு எல்லாம் கதவெல்லாம் சாத்தியாச்சு, எல்லாரும் போயாச்சு, இந்த குழந்தை மட்டும் அப்படியே இருக்கு. உடனே நாமதேவர் பார்த்து கேக்குற, யாருமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, ஜனா அப்படின்னு சொல்றது. சரி அம்மா அப்பா எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் பாண்டுரங்கனை தான் கை காமிக்க, எல்லா அம்மா பாண்டுரங்கன் அப்பா பாண்டுரங்கன் எல்லாம் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறது. உடனே நாமதேவருக்கு புரிஞ்சுது, அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் பொழுதே இந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை அப்படிங்கறது புரிஞ்சுது. அதனால பொன் குழந்தையா வேற இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இந்த குழந்தைய அப்படி தனியா இங்க விட்டுட்டு விட வேண்டாம் அப்படிங்கறதுனால அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போற. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா வீட்டுல இப்ப நாமதேவருடைய குடும்பமும் பெருசாயிடுது. நாமதேவருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, நாலு புருஷ குழந்தை, ஒரு பெண் குழந்தை, நாராயணன், விட்டல், கோவிந்தன், மகாதேவன் அப்படின்னு நாலு பிள்ளை குழந்தைகள், ஒரு பொன் குழந்தை லிம்பாயின்னு. இந்த குழந்தைகள்லாம் இப்ப பெருசாகி இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி, சோ நாலு மாட்டு பெண்கள். இப்ப வீட்லயே ஏற்கனவே ராஜாயி, கோனாபாய், தாமுஷே, நாலு குழந்தைகள், நாலு மாட்டு பெண்கள், பொண்ணு, அக்கான்னு வீட்டுல ஏற்கனவே 14 பேர் இருக்கா. இப்போ ஜனால இன்னொரு பொன் குழந்தைய வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போற. இப்ப கூட்டிட்டு போனா வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது கேட்கணும் இல்லையா, ஏற்கனவே இத்தனை பேர் இருக்கும், நம்மளுக்கே ஒவ்வொரு நாளுக்கும் பகவான் தான் நம்மளுக்கு கலந்து போட்டு இருக்கான், இப்ப வேற நீங்க இன்னொரு குழந்தைய அப்படி கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு யாராவது கேக்குறாளானா, ஒருத்தரும் அப்படி கேட்கல. ராஜாயா இருக்கட்டும், கோணாபாயா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அப்படி கேட்கல. ஏன் அப்படின்ட்டா, அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் ஒரு விசால மனசோட வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு, நம்ம வீட்லயே 14 பேர் இருக்கா, இன்னொரு குழந்தை வந்தா என்ன, அந்த குழந்தையும் சாப்பிட்டு போக போறது. இப்படி இவ எல்லாருமா சேர்ந்து இப்ப ஒன்னா இருந்துட்டு இருக்கா, இப்படியே இருந்துட்டு இருக்கா. ஒரு சமயம் என்ன ஆகுது, என்னதான் இருந்தாலும் நாமதேவரோ எந்த வியாபாரமோ எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிற, இவனால முடிஞ்சதே ஏதோ அப்பப்ப ஏதோ வேலை செஞ்சு ஏதோ சம்பாதியம் வர்றது, அதை வச்சுட்டு இவன் ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு சமயம் ஆனா ராஜாய்க்கு தோன்றது, இப்படி கஷ்டத்துல இருக்கேன், வீடு இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, இத்தனை குழந்தைகள் சாப்பிடணும், எல்லாருக்கும் அன்னம் எல்லாம் விடணும், அது சாதுக்களான சாதுக்கள் வந்துண்ட வண்ணம் இருக்கா, அவளுக்கும் ஒரு நாளும் இன்னைக்கு இங்க அன்னம் கிடையாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. சத்திரம் போல நாள் ஒவ்வொரு நாளும் அத்தனை சாதுக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தா. அதனால இப்படி ஒரு நாள் அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றதோ என்னமோ, பாண்டுரங்கன் என்ன பண்ணா அப்படின்ட்டா, கேசவ சேட் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான். கேஷ் நேத்துக்கு விட்டு ஷேட் அப்படின்னு ரூபம் எடுத்துட்டா இல்லையா, இன்னைக்கு கேசவ சேட் அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஆட்டம் வேஷம் போட்டுட்டு பாண்டுரங்கன் நாமதேவர் வீட்டுக்கு வர. எப்ப வர்றார் அப்படின்னா, நாமதேவர் கோவிலுக்கு போயாச்சா அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு வர. ஏன்னா நாமதேவர் கெடுத்தாப்புல பாண்டுரங்கன் என்ன வேஷம் போட்டாலும் நாமதேவர் கண்டுபிடிச்சிடுவார். அதனால நாமதேவர் கோவிலுக்கு வந்தாச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுட்ட உடனே இந்த இடத்துல கேசவ சேட் நேரா நாமதேவர் வீட்டுக்கு வர உள்ள கூப்பிடுற. நாமதேவ மகாராஜ் இருக்கேடா அப்படின்னு கூப்பிடுற. கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து ராஜாயி பாக்கறா, யாரோ பெரிய தனவந்தர் போல இருக்கு, ஏதோ வந்திருக்கா, ஆனா என்ன விஷயமா வந்திருக்கான்னு தெரியல. ராஜாய்க்கு அவரை முன்ன பின்ன பார்த்தா மாதிரியும் இல்ல, அதனால அவளுக்கு கொஞ்சம் பயந்துண்டே ஒரு சங்கோஷத்தோட உள்ளே இருந்தே பதில் சொல்றா ராஜாயி, இந்த மாதிரி நாமதேவ மகாராஜ் இங்க இல்ல, கோவிலுக்கு போயிருக்க, அதனால நீங்க கோவிலுக்கு போனா போய் பாருங்க, உங்களுக்கு அவரை பார்க்கணும்னா நீங்க நேர கோவிலுக்கு போய் பாருங்க அப்படின்னு போய் சொல்றா. உடனே இந்த விட்டு கேசவ சேட் சொல்ற, இல்லம்மா நான் ஒரு வியாபாரி, நான் வந்து எல்லா வியாபாரங்கள்லாம் பண்ணி எனக்கு நிறைய தனம் சேர்ந்திருக்கு, நான் சரி நாமதேவ மகாராஜ எனக்கு நன்னா தெரியும், எனக்கு நாமதேவ மகாராஜா நன்னா தெரியும், பரிச்சயம் உண்டு, என்னுடைய நெருங்கிய சிநேகிதர் தான் நாமதேவ மகாராஜ், அதனால அவருக்கு கொஞ்சம் தனம் கொடுத்துட்டு போலாமோ அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவரோ இந்த மாத்தி மாத்தி வரக்கூடிய அத்தனை சாதுக்களுக்கும் இங்க வந்து அன்னம் விட்டு எத்தனையோ கைங்கரியங்கள் அவரும் பண்ற, அதனால அவருக்கு கொஞ்சம் தனம் கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இத சொன்ன உடனே ராஜாய்க்கு இத நம்பவே முடியல.
நாமதேவருக்கு சிநேகிதர் அதுவும் இப்படி ஒரு ஒரு வியாபாரியா. நாமதேவருக்கு சிநேகிதர்கள் அப்படின்னா யார் அவருடைய குடும்பமா இருக்குன்னா, ஒண்ணு பாண்டுரங்கன், இன்னொன்னு சாதுக்கள். சாதுக்கள் தான் அவருக்கு சிநேகிதர்களோ குடும்பமோ எல்லாமே சாதுக்களும் பாண்டுரங்கனும் தான். ஆனா இப்படி ஒரு வியாபாரி வந்து நாமதேவருக்கு சிநேகிதர் அப்படின்னு சொன்ன உடனே இவ மெதுவா கேக்குறா, இவ மெதுவா ராஜாயை சொல்றா, இல்ல எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க எதுவும் எங்களுக்கு இப்படி எல்லாம் தனம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னா நீங்க நாமதேவரையே பார்த்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற. இருந்தாலும் விட்டுஷேன் இந்த கேசவ சேர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு கொடுத்தே ஆனும், எனக்கு அடுத்த ஜோலி இருக்கு, எனக்கு இப்ப கோவலுக்கு போய் நாமதேவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, அதனால நீங்களே கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நாமதேவர் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், மகராஜ் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்கிக்கோங்க, நான் கொடுத்தேன், கேசவ சேர் கொடுத்தேன்னு சொல்லுவோம், மகாராஜுக்கு நல்லா தெரியும் என்ன அது இதுன்னு சொல்லி வற்புறுத்தி இந்த ராஜா இடத்துல ஒரு பொற்கிழிய கொடுத்துட்டு போற, நன்னா நிறைய தனங்களை கொடுத்துட்டு போற. இப்படி கொடுத்துட்டு போன உடனே ராஜாய்க்கு இத்தனை தனம் வந்த உடனே எந்த ஒரு ஸ்திரீயா இருந்தாலும், ஆஹா இத்தனை நாளா ஏழ்மையில இருந்தோம், இத்தனை நாளா நம்மளுக்கு வந்து தன வசதி இல்லாம இருந்தது, இப்ப இத்தனை தனம் கிடைச்சிடுது, உடனே போய் எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள் வாங்குவோம், வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்குவோம் அப்படின்னு ஏதாவது பண்றாளோ அப்படின்ட்டா, எதுவுமே பண்ணல, உள்ள அப்படியே வச்சிருக்கா. நாமதேவ மகாராஜ் வரணும், அவர் வந்து அவருக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே வச்சுருக்கா. அதே மாதிரியே நாமதேவ மகாராஜ் சாயந்தரமா வந்த, நாமதேவ மகாராஜ் வந்த உடனே இந்த தனத்தை எடுத்து காமிக்கிறா, இந்த மாதிரி உங்களுடைய நெருங்கிய சிநேகிதரா கேசவ சேட்டா உங்களிடத்துல இத குடுத்துட்டு போ சொன்ன, குடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி இத்தனை தனத்தை காமிச்ச உடனே நாமதேவருக்கு சொல்ற, அம்மா எனக்கு கேசவ சேட் அப்படின்லாம் யாருக்குடியும் பழக்கம் இல்லையம்மா, எனக்கு எந்த வியாபாரி கிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் எதுவும் பழக்கம் இல்லையேமா, உனக்கு தெரியாதா என்னை பத்தி, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது, நீ பாட்டுக்கு இத்தனை தனத்தை வேற வாங்கி வச்சுருக்கிய அப்படின்னா அவ சொல்ற, இல்ல நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன், அவர் தான் என் இடத்துல வற்புறுத்தி இதை நீங்க ஏத்துப்பேள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட குடுத்துட்டு போன அப்படின்னு சொன்ன உடனே நாமதேவ மகாராஜுக்கு புரிஞ்சிடுது யார் வந்தது அப்படிங்கறது புரிஞ்சிடுது. நாமதேவ மகாராஜுக்கு அவர் நினைக்கிற பாண்டுரங்கன் எப்பேற்பட்ட கிருபாளும், என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஆனா வாசகத்துல இந்த லோகத்துல யாருமே தன்னை கத்தியற்றவர், தனக்கு யாரும் இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி தயாளு குணத்தோட பக்தாச்சா கிருபாளா பாண்டூரங்கா, பக்தாச்சா கிருபாளா எல்லா பக்தர்கள் இடத்துல அவனுக்கு என்ன பரிவு, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், நான் பகவானுக்காக நீ என்ன பண்ணிட்டேன், பகவான் இத்தனை தனத்தை இங்க கொண்டு வந்து தரான். அதனால சொல்ற, ஏகா துவிட்டலா மாரியா மகேரா, ஏகா துவிட்டலா மாரியா மகேரா, கிருபிச்சாதரா பாண்டூரங்கா சொல்ற. எல்லாரும் அந்த பாண்டுரங்கனை பார்க்க வாங்கும், எப்பேற்பட்ட கிருபாளும் பாருங்க அந்த பாண்டுரங்கன், எப்பேற்பட்ட கிருபாளும் அவனை பார்க்கவங்க, என்னுடைய அம்மா வீடான அந்த விட்டலனை அதை பாக்குறதுக்கு என்னுடைய அம்மா வீட்டுக்கு வாங்கோ, கிருபேச்சா சாகர், கிருபையுடைய சாகர, அவனுக்கு இது கொடுத்துட்டோமே, அவனுக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணிட்டோமே, போதும் அப்படிங்கறதே தோணாதே, அவனுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு போதும்ங்கிற எண்ணமே இருக்காது, அப்படி கிருபைய வருஷிச்சுண்டேனா இருக்கான். வர்ணிதி புராணே நகரி லஜியவானே போலதி வசனே சனகாதிக. வர்ணிதி புராணம், இந்த புராணங்கள்லாம் அவரை என்ன எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா,
துள்ளி கூட ஒரு இன்ஹிபிஷன்ஸே இல்லாம ஹரி லாஜிரவனே எந்த ஒரு ஒரு குறையே இல்லாம அப்படிதான் வர்ணிக்கிறது. எந்த இத்திஹாசமா இருக்கட்டும், எந்த புராணமா இருக்கட்டும், எந்த சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாம் இந்த பாண்டுரங்கனுடைய மகிமையை தான் பாடுறது. போலதி வச்சனே சனகாதிக சனகாதி மகரிஷிகளா இருக்கட்டும், அவளும் இந்த பாண்டுரங்கனை பார்த்துதான் பாடிட்டு இருக்கா. அதனால கடைசியில சொல்ற பாண்டுரங்கா எனக்கு ஒண்ணு மேல விசுவாசம் இருக்கு. என்ன அப்படின்ட்டா, நான் உன்னுடைய தாசனா மட்டும்தான் இருக்கணும். நான் உன்னுடைய தாசனா, இந்த பணமோ இந்த தனமோ இது எது பின்னாடியும் நான் போயிடக்கூடாது. நான் உன்னுடைய தாசனா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன அப்படியே இருக்க வைப்ப. எனக்கு இந்த பணம் எல்லாம் அதுக்குடா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்ட்டா, அடுத்த கணமே எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை தனத்தையும் தானம் பண்ற. ராஜாயும் அதுக்கு அழகா அதுக்கு ஒத்துண்டு, ராஜாயும் கூட சேர்ந்துண்டு அத்தனை தனங்களையும் இப்படி தானம் பண்ணிடுற. இப்படிதான் இவருடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்க. அவருக்கு ஏதாவது கொஞ்சம் தனம் கூட வந்துடுத்தோம்னா கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தனம் இருக்கிறதே என்ன தெரியுமா, இது நம்மளுக்கு பயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற. நாமதேவ் மகாராஜ், தனம் யார்கிட்டயான ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது பயத்தை தான் கொடுக்குமா. ஏன் அப்படின்ட்டா, தனமே இல்ல அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம நல்ல நிம்மதியா தூங்கலாம். ஏதோ கொஞ்சம் வீரால வச்சுருக்காதானே, ராத்திரி திருடன் வந்துட்டா என்ன பண்றது, ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் எல்லாம் கூட சேர்த்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிறதுனாலதானே. அதனால எதுவுமே சேர்த்தே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் உடனே உடனே தானம் பண்ணிடும். இப்படின்னு தான் நாமதேவ் மகாராஜ் வாழறார், வாழ்ந்து காமிக்கிறார் வாஸ்தவத்துல. ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஜான் வயிறு தானே, அதுக்கு பகவான் வேளா வேலைக்கு போட்டுட்டு இருக்கானே. எப்படியோ ஒரு இது பகவான் அதுக்கு போட்டுட்டு தானே இருக்கான். ஒரு எறும்பு கூட பகவான் அன்னைக்கு அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்துடுறானே, இத்தினோண்டுதான் இருக்கு. ஆனா அந்த எறும்புக்கு தேவையான ஆகாரத்தையும் பகவான் கொடுக்கறான் அப்படின்ட்டா, நம்ம ஆகாரத்துக்கு கொடுக்க மாட்டானா, நம்ம வயத்துக்கு கொடுக்க மாட்டானா? அதனால எதுவும் சேர்த்து வச்சுக்க கூடாது. இப்படி இருக்க அந்த குடும்பமும் அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கு. மேல இந்த இடத்துல இப்ப ஜனாபாயும் வந்துட்டா இல்லையா, வீட்டுல எல்லாருமா சேர்ந்துதான் வேலை செய்வா. ராஜாயி, கோணாபாய் பாட்டி, இந்த ஜனா, லிம்பாயி எல்லாருமா சேர்ந்துதான் வேலை செய்வா. இதுல இந்த கோணாபாய் பாட்டி தான் எல்லாருக்கிட்டையும் வேலையெல்லாம் பிரிச்சு கொடுக்கறது எல்லாம் கோணாபாய் பாட்டி தான். அவ வாழ இதை பண்ணியா அதை பண்ணியான்னு மாத்தி மாத்தி கேட்டு இருப்பா. ஏன்னா எப்ப பாரு சாதுக்களான சாதுக்கள் வந்துட்டே இருப்பா. அப்படி வந்துட்டே இருக்கிறதுனால மாத்தி மாத்தி வேலை இருக்கும். அந்த இப்பத்த மாதிரி ஒரு மிஷினுக்கு போனா அப்படியே மாவு அரைச்சு கொடுக்கறது அப்படி எல்லாம் கிடையாது இல்லையா. அதனால அந்த பாட்டியான அடுத்தது இந்த வேலை பண்ணியாச்சா, மாவரைச்சிட்டியா, கண்ணியை கொண்டு கொட்டினியா, விரட்டி தட்டினியா அப்படின்னு எல்லாம் மாத்தி 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 அந்த பாட்டி கேட்டு இருப்பா. இந்த ஜனாபாயும் அப்படிதான் எல்லா காரியத்தையும் செய்வா. அவ ஏதோ இதெல்லாம் ஒரு காரியம் நினைச்சு பண்ண மாட்டா, ஒவ்வொன்றும் தனக்கு கிடைச்ச பாக்கியம், தனக்கு கிடைச்ச பாக்கியம் நினைச்சிட்டு பண்றா. நம்ம மட்டும் எங்கேயோ இருந்திருந்தோம்னா இத்தனை சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்குமா, நாமதேவ் மகாராஜுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு இப்படியே தனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னு நினைச்சுட்டே பண்றா. அவளுக்குள்ள ஒரு பிரேம பக்தியும் இப்படி வளர்ந்துட்டே வர்றது. அந்த ஒரு பக்தி பரிமளம், அந்த ஒரு பிரேம பரிமளம் இப்படி அவ வளர வளர அதுவும் தானா வீசறது. அவளுக்கு இப்படி கைங்கரியங்கள்லாம் பண்றதுக்கு அவ சந்திரபாகா தீரத்துக்கு போனாலானால் கூடைய பாண்டுரங்களும் ரங்கம்மா அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டு பாண்டுரங்களும் அவ கூட சேர்ந்துண்டு எல்லா வேலையும் பண்ணுவா. இப்படியே இருந்துட்டு இருக்கு அவளுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்ட்டா, ஏக ஏக விட்டாபாயே மாசே பண்டரீசே ஆயே, ஏக ஏக விட்டாபாயே. அவளுக்கு மனசுக்குள்ள இந்த பாண்டுரங்கன் நம்ம கூட வந்து பேச மாட்டானா, பாண்டுரங்கனை கூப்பிடுறா, ஏக ஏக விட்டாபாயே மாசே பண்டரீசே ஆயே. இந்த பண்டரிக்கே அம்மாதானே நீ, என்ன பாக்குறதுக்கு ஒரு நாள் வரமாட்டியா. அவளுக்கு நாமதேவ் மகாராஜ் கூட பேசுறாரு, பகவான் ராஜாயி கூட பேசுறாரு, பகவான் கோணா பாட்டி கூட பேசுறா,
இப்படி எல்லாருக்கூடயும் பேசுறதெல்லாம் இவளுக்கு அப்பப்போ ஏதோ காதல விழும் ஏதோ இங்கேயும் அங்கேயும் போகும்பொழுது இப்படி பாத்துருக்காளே தவிர அவ கூட பாண்டுரங்கன் இன்னும் வந்து பேசினது இல்ல. இவளும் பாண்டுரங்கன் கிட்ட பேசணும் அப்படின்னு அவ கூட சகஜமா அப்படி உட்காந்துடவும் மாட்டான். ஏன்னா அவளுக்கு எல்லாம் எப்பொழுது என்ன அப்படின்ட்டா கைங்கரியத்துலதான் அவ பரமா நினைச்சுட்டு இருப்பா. அவளுக்கு கைங்கரியம் தான் பரம் அப்படின்னு சொல்லி கைங்கரியத்திலேதான் அவளோட எண்ணம் இருக்கும். அதனால அவளுக்கு இவர் பாண்டுரங்கன் வந்திருந்த போது கூட இவளால அப்படி போய் சகஜமா எல்லாம் போய் பேசிட்டு உட்காந்துட மாட்டா. ஆனா அவளுக்கு மனசுக்குள்ளேயே ஹே பாண்டுரங்கா நீ வரையா, நீ வரையா, என் கூடயும் வந்து பேசுறியா, பாடுறா. விமாணி என்னுடைய ரங்கத்தியம் என்னுடைய ஹிருதயம் அப்படிங்கிற இந்த ரங்கத்தை நான் உனக்காக இந்த ஸ்டேஜ செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரங்கத்துல வந்து நீ ஆடு. நான் எதை வச்சு தெரியுமா அந்த ஒரு ரங்கத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கேன், செட் பண்ணிருக்கேன் சொல்ற. மாசா ரங்க தூசி ஆகோணி, உன்னுடைய குணங்களால பாடி உன்னுடைய குணங்களால என்னுடைய ஹிருதயம் அப்படிங்கிற ரங்கத்தை நான் வந்து நன்னா செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல நீ வந்து ஆட. மணே நாமயாச்சி ஜனி, நாமயாச்சி ஜனி அவ அபங்கங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாமதேவ் மகாராஜ் எழுதின அபங்கமா இருந்தா நாமாமனே அப்படின்னு இருக்கும். துக்காராம் மகாராஜ் அபங்கம் எழுதியிருந்தாருன்னா அவரது துக்காமனே அப்படின்னு அந்த முத்ரை வரி அப்படி வரும். அதுல ஜனாபாயோடைய முத்ரை எப்படி அப்படின்னுட்டா என்னைக்குமே தன்னை தனியா ஜனிமனே அப்படின்னு எழுதினதே இல்ல. என்னைக்குமே நாமயாச்சி ஜனி, நாமயாச்சி ஜனி, நாமதேவருடைய தாசியான ஜனி நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. தன்னை எப்பொழுதுமே, ஏன்னா அவளுக்கு அப்படி உள்ளுக்குள்ள நாமதேவருடைய கிருப்பையினாலதானே இன்னைக்கு நம்மளுக்கு பாண்டுரங்கனுடைய தர்சனமா இருக்கட்டும், பண்டரி வாசமா இருக்கட்டும், சாதுக்கள் கைங்கரியமா இருக்கட்டும், எல்லாமே நாமதேவ் மகாராஜோடைய கிருப்பையினாலதானே அப்படிங்கறதுனால அனவரத்தமும் நாமதேவ் மகாராஜையும் கூட கூட தான் சேர்த்துப்பான். மேல ஜனாபாயோடைய அபங்கங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கேட்டா அப்போ நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி ஆட்டம் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கா ஜனாபாய். அன்னைக்கு நாமதேவ் மகாராஜோடைய அந்த தீபாவளி கதையும் கேட்டோம் இல்லையா, அதெல்லாமும் ஜனாபாய் தன்னுடைய அபங்கங்கள்ல நாமதேவ் மகாராஜோடைய சரித்திரம் சொல்லும் பொழுது எழுதியிருக்கா. அதே மாதிரி என்ன அவ அவ என்னென்ன சத்சங்கங்கள் அனுபவிக்கிறாளோ அது எல்லாத்தையும் அழகா ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கா. அதுல அவ சொல்றா ஒரு நாள் ஏக சிட்டாலி ஜாலி சந்திர பாகி வாழ வண்டி, ஏக சிட்டாலி ஜாலி சந்திர பாகி வாழ வண்டி, மாசாஞ்சலரத கோபாலா ஷீலாஜா வாடி, மாசாஞ்சலரத கோபாலா ஷீலாஜா வாடி, நமதேவ கீர்த்தன கரிப்புடே நாசே பாண்டு மணல் கரையில என்னுடைய ஞானராஜ என்னுடைய ஞானேஸ்வர மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் பொறி ஊட்டி ஊட்டி விட்டு இருக்கார் அப்படிங்கிறார். அதாவது என்ன அப்படின்னா அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, கோபாலபுரி காலா ஹோயி லாஹியாஞ்சா படிமாறு அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு சம்பிரதாயம். எந்த ஒரு உற்சவ பூர்த்தி அப்படின்னா அன்னைக்கு காலாபங் அப்படின்னு ஒரு அபங்கத்தை பாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலையை அனுகரணம் பண்ற மாதிரி ஒரு பானம் முழுக்க பொறிய நிரப்பி அந்த மகாராஜ் வந்து அந்த பானையை உடைப்பார். அதுல இருந்து விழக்கூடிய பொறிய அந்த மகாராஜே அத்தனை வந்திருக்கிறவ அத்தனை பேருக்கு மூட்டி விடுவார். அத மாதிரி இங்க சொல்றா இந்த உற்சவ பூர்த்தி போல இருக்க. அதனால கோபாலி இந்த இடத்துக்கு அத்தனை சாதுபடம் வந்திருக்கா. நாமதேவ் மகாராஜ் இருக்க, ஞானேஸ்வரர், சோபான தேவர், முக்தாபாய், நிவிருத்தி தேவர், கபீர்தாசர்,
சாத்தாமாடி கோரா கும்பர்னா அத்தனை சாதுக்களும் இந்த இடத்துல இந்த ஹரிகீர்த்தனுக்கு வந்திருக்கா. அத்தனை பேருக்கும் ஞானேஸ்வரர் அழகா பொறி எல்லாம் ஊட்டி விட்டுருக்க. அப்ப சொல்றா, நமதேவ கீர்த்தன கரி புடே ராஜே பாண்டுரங்கா, நமதேவ கீர்த்தன கரி புடே ராஜே பாண்டுரங்கா. நாமதேவ மகாராஜ் அப்படி கீர்த்தனம் ஆரம்பிக்கிறாரா. அப்படி கீர்த்தனம் ஆரம்பிக்க 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 எல்லாருமா சேர்ந்துண்டு விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல். இப்படி இந்த விட்டல கோஷம் அப்படியே ஆபாசத்தை குழக்கிற மாதிரி அத்தனை பேருமா விட்டல் விட்டல் கோஷம் போட 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 என்ன அப்படின்னா கோவிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கனுக்கு அங்க இருப்பு கொள்ளல. இவ எல்லாரும் அங்க விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் பாட பாட இப்படி கொஞ்சம் 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 இப்படி ஆடிட்டு இருந்தான். ஆடி ஆடி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜல்லன்னு அங்க இருந்து குதிச்சு இந்த சந்திரபாபா வாழ வண்டிக்கு வந்துட்டான். அப்படி சந்திரபாபா வாழ வண்டியில அத்தனை பேருமா விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் பாட இந்த எழுத்தாப்புல பாண்டுரங்கனே இங்க வந்து நல்லா குதிச்சு குதிச்சு ஆடிட்டு இருக்கான். அப்படி ஆடிட்டே இருக்கும் பொழுது ஜனி என்ன பண்றா அப்படின்னா ஜனி மானே போலா ஞான தேவா. இப்ப ஜனாவாய் அந்த இடத்துல ஞானேஸ்வர் மகாராஜா பார்த்து கேக்குறாளா, மகாராஜ் நீங்களும் ஒரு அபங்கம் பாடுவாள். பாண்டுரங்கனே பண்டரிநாதனே இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான், அதனால நீங்களும் ஒரு அபங்கம் பாடுங்க அப்படின்னு உடனே அபங்க போல என்ன அங்க பாண்டுரங்கன் அப்படி ஆட ஆரம்பிச்சானா எல்லாருமா விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் பாட பாட பாண்டுரங்கன் என்ன ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிக்கிறான். அப்படி குதிக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய இடுப்புல இருக்கிற அந்த பீதாம்பரம் அப்படியே நவிழ்ந்து அப்படியே அவிழ்ந்து விழருது. அப்படி விழருது கூட தெரியாம பாண்டுரங்கன் அப்படி குதிக்கிறானா. இத பார்க்கறதுல இத பார்த்த உடனே ஒருத்தருக்கு மட்டும் இது மனசுக்கு ஒப்பல. யாரு அப்படின்னா கபீர் தாஸ் இருக்கு. ஏன்னா ஏன் அப்படின்ட்டா அவரு ராம பக்தர் இல்லையா, அவருக்கு பகவான் அப்படின்ட்டா அப்படியே கம்பீர புருஷனா மரியாதா புருஷனா இருந்துதானே பார்த்து பழக்கம். அதனால பகவான் இப்படி குதிச்சு குதிச்சு ஆட அவனுடைய பீத்தாம்பரமே இப்படி நவழ்ந்து விழுது. கூட இருக்கிறவாள்லாம் இதை கவனிக்கையா அப்படின்னா அவளும் சேர்ந்து விட்டலன் கூட குதிச்சுட்டு இருக்கா. அவளும் விட்டல நீங்க விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய ஜெய விட்டல் விட்டலன் குதிச்சா இவ எல்லாரும் சுத்திர குதிச்சுட்டு இருக்கா. கபீர் தாசர் தான் இதை எல்லாரும் குதிக்கிறதையும் பாத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்ட்டா அவர் தான் பக்குவாச்சுக்காரர். அங்க பர்குஷன் இந்த நம்ம மிருதங்கம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவள் எல்லாம் பக்வாஜன்னு ஒரு வாத்தியம் வச்சுப்பா. அந்த பக்வாஜா வாசிக்கிறது கபீர் தாசர். அதனால அவர் நன்னா அந்த பக்வாஜா நன்னா அதுக்கு சாப்பு கொடுத்து வாசிக்க 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 எல்லாரும் நல்லா குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்கா. நாமகோஷம் போட்டு அப்படி குதிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த கபீர் தாசருக்கு பகவானுடைய இப்படி பீதாம்பரம் கூட அவிழ்ந்து விழுறது தெரியாம அவர் இப்படி ஆடிட்டு இருக்காரே, அதனால பட்டினி என்ன பண்ணார் அப்படின்னா
பக்வாஸ்காரர் அப்படி அந்த ஒரு சாப்பு கொடுத்தா அந்த ஒரு பஜனை அப்படி நிறுத்துறா. ஏன் அப்படின்ட்டு ஒரு பஜனை நல்லா விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பஜனையை அப்படி அந்த டெம்போல இருக்க வைக்கிற சாமர்த்தியமும் இந்த வாத்தியக்காரா கிட்டதான் இருக்கு. அதை கம்மி பண்ற சாமர்த்தியமும் வாத்தியக்காரா கிட்டதான் இருக்கு. அதனால இப்படி நன்னா எல்லாரையும் நன்னா விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல் பாட விட்டுட்டு இப்ப கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா உடனே பார்த்து கூப்பிடுறாங்க சாவத ஹோய் சாவத ஹோய் அப்படிங்கிற கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ நிதானத்துக்கு வா நிதானத்துக்கு வா அப்படின்னு கவிதா சார் ஒரு சாப்பு கொடுத்து நிறுத்தி அப்படி அந்த பாண்டுறாங்க. நான் பார்த்து சொல்றேன் இந்த இடத்துல அப்படியே ஆனந்தமான ஆனந்தமா இருக்கு சொல்றான் சாரோ யாசன் காணி தேவாலயா மனகட்டி ஒரு ஜட மூடர்கள் எல்லாம் கூட ஆட வைக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம். நாம யாச்சி ஜனி பிரார்த்தனை பண்றா. முடிஞ்ச உடனே எல்லாரும் வா வா
நாம்தேவ் மகாராஜ் வீட்டுக்கு போறா. நாம்தேவ் மகாராஜ் வீட்டுக்கு போனா இன்னைக்கு அத்தனை பேருக்கும் நாம்தேவ் மகாராஜ் வீட்டுலதான் சாப்பாடு. எல்லாருக்கும் யாரு பரமாறுறா அப்படின்னா ஜனாபாய் தான் பண்டு பரமாறின்னு இருக்கா. ஜனாபாய் தான் எல்லாருக்கும் பரமாறி மாத்தி மாத்தி எல்லாம் பம்பரமா எல்லா காரியத்தையும் பண்றா. இந்த இடத்துல வாசத்துல பாண்டுரங்களும் அவன் அத்தனை பேர் அத்தனை சாதுக்கள் கூடயும் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. சாப்பிடும் போது மனசுல ஓரமா ஒரு எண்ணம் ஜனாபாய்க்கு, நம்மளுக்கும் இந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் தெரியல. நம்ம கூட பாண்டுரங்களுக்கு வாசத்துல ஜனாபாயோடைய பிரேம என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா எதையுமே அவன் காமிச்சுட்டதே கிடையாது ஜனாபாய் கிட்ட. ஜனாபாய்க்கு ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம அவங்கிட்ட இப்படி பக்தியா இருக்கோங்கிறது அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு எல்லாம் இப்படி ஒரு மனசுக்குள்ள இப்படி பல எண்ணங்கள் ஓட கொஞ்ச நேரம் கிடைச்சு என்ன ஆச்சு, பாண்டவன் சொன்னா எனக்கு போதும் சாப்பாடு போதும் அப்படின்னு எழுந்துண்டான். எழுந்துட்டோடனே எல்லாரும் எழுந்துட்டா. திருப்பி ராத்திரி இப்படி பகவத் விஷயமா ஏதோ பாண்டவன் கூட பேசிட்டு இருக்கா. பேசிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் படுத்துக்க போனான். பாண்டவங்களும் நான் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதனால பாண்டவங்களும் படுத்துக்கா படுத்துண்டா எல்லாரும் படுத்துண்டா படுத்துண்டா. ஜனாபாய்க்கு படுக்க கிடையாது, ஜனாபாய்க்கு வேலை இப்போதான். ஏன்னா அடுத்த நாள் காலத்தாலே இத்தனை சாதுக்களும் எழுந்தானா அவளுக்கு சப்பாத்தி எல்லாம் மண்ணி போடுறதுக்கு மாவு வேணுமே. அதனால தான் தான் போய் எந்திரத்துல போய் மாவெல்லாம் அரைக்கணும். அதனால அவ உள்ள போய் மாவு அரைக்கிறதுக்கு உட்காந்துண்டா. பின்னாடில இருந்து யாரோ வந்து கூப்பிடுறா. யாருன்னு பார்த்தா பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் வந்து ஜனாபாய் கிட்ட கேக்குறான். இப்ப மெதுவா வந்து சொல்றான், ஜனா எனக்கு பசிக்கிறது ஏதாவது இருந்தா கூட அப்படிங்க. ஜனா சொல்றா, பாண்டுரங்கா எல்லாம் போ எல்லாம் அழுதே பாண்டுரங்கா, உனக்கு கொடுத்து நீ சாப்பிட்ட இந்த பாக்கி உச்சிஷ்டம் தான் இங்க இருந்தது. ஆனா அதை கூட நான் இப்ப சாப்பிட்டுட்டேன், அதனால அது உனக்கு உகந்ததா இல்லையே பாண்டுரங்கா அப்படின்னு சொன்னா பாண்டுரங்கன் சொல்றான், இல்ல இல்ல அதுதான் எனக்கு வேணும், குடு 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 நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் அதை எடுத்து வாயில போட்டுக்கிறான். மேல பாண்டுரங்கன் ஜனாபாய் கூட இப்படி மாவெல்லாம் அரைச்சுண்டு ராத்திரி அன்னித்து ராத்திரி பொழுது வாசவத்துல பாண்டுரங்கன் ஜனாபாய் கூடயேதான் கழிக்கிறான். கழிக்குதான் இப்ப பேசிண்டே இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னா, கார்த்தால 4:30 ஆச்சு, சேவல் கூவுறது. அங்க இருந்து அப்படி கொக்கரக்கோன்னு ஒரு சத்தம் வந்த உடனே துள்ளி அடிச்சுன்னு எழுந்துக்கிறா ஜனாபாய். ஜனாபாய் இப்படி எழுந்துக்கிறா. எழுந்து என்ன பண்றா அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு, குணா பாட்டி வந்தா கேப்பா, இதை முடிச்சியா அதை முடிச்சியா கேப்பா, நான் போய் வாசல் தெளிக்கணும், வாசல்ல சாணி போட்டு முழுகணும் அப்படின்னு வேலை இருக்குன்னு சொன்னா பாண்டவன் கேக்குறான், ஏஞ்சனா சாக்ஷா பாண்டுரங்கனே நானே உன் கூட இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன், இந்த உன் கூட வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், நீ என்னடா வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஜனாபாய் சொல்றா, இவ்வளோ நாளா நான் நாம்தேவ் மகாராஜ் வீட்டுல பண்ண இந்த கைங்கரியத்துக்கு தானே நீ இன்னைக்கு என் கூட வந்திருக்க, என் கூட வந்து பேசுற, அப்போ அந்த கைங்கரியத்தை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அந்த கைங்கரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கைங்கரியம் தான் முக்கியம் அப்படின்னு அடுத்த நாள் காலத்தால கிடுகிடு கிடுகிடுன்னு ஜனாபாய் எல்லா வேலைகளையும் வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த வீட்டுல இருக்கிறவா அத்தனை பேர் நாம்தேவ் மகாராஜ் வீட்டுல இந்த ஜனாபாய் வளர்றதுனாலயே என்ன அப்படின்ட்டா, அவளுக்கு சாது சங்கத்துக்கு சாது சங்கம், சத் சங்கத்துக்கு சத் சங்கம், பகவானுடைய தர்சனத்துக்கு பகவானுடைய தர்சனம், இப்பேற்பட்ட இந்த ஒரு சாது சங்கமும் சத் சங்கமும் நமக்கும் அனவரதமும் இருக்கணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். மேல வரக்கூடிய சரித்திரங்களை நாளைய தினம் பார்ப்போம். कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मनाभा प्रकृते स्वभावात् करोमि यत्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय इति समर्पयामि. हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय.